ஹாய் கைஸ், இது சினிமா கொஞ்சம் சினிமா கொஞ்சம் அப்டேட். ஸோ வீடியோக்குள்ளே போகும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோக்குள்ளே வரும். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து அந்த ரேம் பேஜ் கிராஃப் ஏறும். ஸோ ஓகே, வாங்க வீடியோ கப்பலாம். ஸோ ஜெயில பண்ண நான் பார்ப்போம். ஸோ வந்து தேர்ட் டே முடிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் வசூல் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா 230 ரூபாய் வசூல் ஆயிருக்கு. கிராஸ் வலியோ நெட்டு பார்த்தீங்கன்னா 220 ரூபாய் வசூல். ஸோ மூணே நாள் வந்து இந்த சாதனையே உரியடிச்சிரு. ஓகேங்களா? அதே மாதிரி நியூஸ் சேனலில் பார்த்து வச்சிங்கன்னா ஜெயிலர் வந்து விக்ரமோட லைஃப் டைம் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸர் பார்த்தீங்கன்னா 2.0, ரெண்டாவது PS1, மூணாவது பார்த்தீங்கன்னா PS2, நாலாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஜெயிலர். ஓகேங்களா? இது வந்து ஃபைனலிஸ்ட் கிடையாது. ஸோ ஃபைனலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வரும், ஒரு ரெண்டாவது கழிச்சு உங்களுக்கு ஃபைனல். அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா மூணு நாளில் கணக்கிட முடியல பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கிராஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கிருக்கு. ஓகேண்ணா? வாரிசோட லைஃப் டைம் கிராஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கு. ஸோ வந்து சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா PS2 வந்து கிராஸ் ஆகிடும் சொல்லிக்கிறாங்க. அப்படி கிராஸ் ஆயிடுச்சுன்னா தமிழ் படத்தில் நம்பர் 1 பார்த்தா ஜெயிலர் வந்து சொப்பனம் புரியும் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? தெலுங்கில் பார்த்தீங்கன்னா போலசாங்கா பார்த்தீங்கன்னா 43,000 ப்ராஃபிட்டு. அதேமாரி ஜெயில பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய் ப்ராஃபிட்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த சண்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் மார்க் எடுக்கும் சொல்லிட்டு நம்ம தெலுங்கு சினிமாஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தெரியும். கர்நாடகாவில் வந்து ஷோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜெயில பார்த்து 603 ஷோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ போலசாங்கரில் வந்து 223 ஷோன்னா வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கடா 2 வந்து பார்த்தீங்கன்னா 197 ஷோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓமேகா 2 பார்த்தீங்கன்னா 176 ஷோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி வந்து RKPK வந்து 90 ஷோவில் கான்ஸ்டன்ட்ல இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான் டாப்பில் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அங்கேயும் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வசூல் வந்து பொழிஞ்சிட்டு கிடக்குது. ஸோ US போட்டிங்கன்னா இந்த படம் வந்து 3 கோடி ரூபாய் வந்து கிராஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? 3 மில்லியன் போயிருக்கு. ஸோ வந்து 30 லட்சம் ரூபாய் வசூல் இருக்குது அமெரிக்காவில் மட்டும். ஸோ இது வந்து வேறு லெவலு, இது ப்ராஃபிட் சொல்லலாம். ஸோ வந்து இது ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து நல்லா கம்பேக் ஆன படம் ஜெயிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொல்லியாரு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு படம் கலெக்ஷன் இல்லாதவரும் இந்த ஜெயிலர் படம் வந்து நிகழ்த்தி காட்டும் அப்படி திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லுவார். ஸோ கைஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெயிலர் வந்து பப்ளிக்லேயும் நல்ல ரிவ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா பொழுதுபோக்கான படம் சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.